ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பை பரலோகத்துக்காகவே இந்த புனித வெள்ளி ஆராதனைக்காக நாங்கள் சுபிக்கிறோம் சுவாமி. எண்ணற்ற உலகத்தில் இந்த கொரோனாவினால பாதிக்கப்படுகிற சூழலாக இருந்தாலும் ஆண்டவர் தாமே இந்த காணொளி வழியாக சிலுவையில் எங்களுக்காக மறித்த ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக முடிந்த ஒரு தெய்வீக திருமொழியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமேனு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கங்கள் முடிவு புரியந்தும் நீங்காத தெய்வ பிரசனங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுக்கு சுமார் சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாமே, ஆமேன். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த புதையவழி ஆராதனையில் இந்த காணொலி காட்சி மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மொழிந்த ஏழு திருமொழிகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். நேர் எங்களோடு வாழும் சுவாமி, உங்களுடைய தெய்வீக திருமொழிகளை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசி நின்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்துவ பாமானியம் 90:40 வனவாசம் பண்ணினேன் என்ற பாடலை முதல் மற்றும் நான்காவது சரணத்தை சேர்ந்து பாடுவோம். அவமானப்படுத்தினார்கள். ஆகவேதான்
இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. இன்னொரு கூட்டம் என்ன, இந்த உலக மக்களை தெரியப்படுத்துவதற்காக பிலாத்து இயேசுவை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கிறார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், அண்ணா, காய்பா, ஏரோது, இப்படி யாரெல்லாம் இயேசுவை துன்புறுத்தினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒருவேளை இத்தனை கொடுமைகளை சகித்த ஆண்டவர், ஒருவேளை பிதாவே இவர்களை தண்டியும் என்று சொல்லியிருந்தார், அந்த நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. இந்த மன்னிப்பில் என்ன நடக்கப் போகிறது என்று நாம் யோசிக்கலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்தவர்களும் சீடர்களும் கோபம் கொண்டு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ரோமர்களுக்கு எதிராக செய்திருந்தால் அன்று நிலைமை வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் தடுத்தது இந்த சிலுவையில் முடிந்த மன்னிப்பு என்கின்ற ஒற்றை வார்த்தை தான். ஒரு தர்பூசணி பழத்தை கத்தியை கொண்டு வெட்டினாலும் அந்த தர்பூசணி பழத்தினை இருக்கிற அந்த சுவை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். சிலுவையில் அவரை துன்பப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் சிலுவையிலே இருந்து வெளிவருகின்ற அன்பும் மன்னிப்பும் ஒரு நாளும் மாறவில்லை. சிலுவை என்பது மிகவும் ஒரு சாபக்கேடான சின்னமாக இருந்தது. சிலுவை என்பது மிகவும் ஒரு கொடூரத்தின் சின்னமாக இருந்தது. அது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. சிலுவையில் ஒருவேளை ஒருவர் இறப்பாரானால் அவர்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே சிலுவையிலே பிதாவுக்கு கனத்தை கொடுத்தார். சிலுவையிலே தொங்குகிறவர்களுடைய இயல்பான நிலை என்றால் என்னவென்றால், அவர்கள் பெற்றோர்களை, உறவின் மக்களை, உற்றார்களை, அதாவது துன்பத்தின் உச்சிக்கு சென்று கடவுளையே பழிப்பார்கள் என்பதுதான் அவர்களுடைய இயல்பான நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவை கனப்படுத்துகிறார். இதுதான் இந்த கிறிஸ்தவம் உலகமெங்கும் வளர்ந்து வருவதற்கு மிகப்பெரிய சான்றாக இது அமைந்திருக்கிறது. எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்றிருந்த ஏசா கூட யாக்கோபை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். இன்று பெற்றோர்களால், பிள்ளைகளாலேயே, குடும்பங்களாலேயே, இரு சமூகங்களுக்கிடையே, நாடுகளுக்கிடையே இந்த மன்னிப்பு இருக்க வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூட பிதாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்ட பொழுதுதான் அந்த கல்வன் கூட மனம் மாறி ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய மனம் இந்த மன்னிப்பினாலே கரைந்து போகிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் பிறரை மன்னிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரோடு ஒன்று நிகழ்ந்த ஒரு நிலையை நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் மன்னிப்பு இல்லாத ஒரு உலகமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்கிடையும் சமூகங்களுக்கிடையும் அல்லது நாம் பார்க்கின்ற பல்வேறு நிலைகளிலும் இந்த மன்னிப்பு என்பது மறைந்து கொண்டே கரைந்து கொண்டே போகிறது. எப்பொழுதெல்லாம் இந்த மன்னிப்பு மறைகிறதோ கரைகிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்த அன்பு குறைகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அல்லது மிகப்பெரிய கடினப்பாடுகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே தான் இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மொழிந்த இந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த மன்னிப்பை இந்த உலக மக்களுக்கு, இந்த உலகத்தினுடைய அடியார்களுக்கு, இந்த உலகத்திற்கு இந்த மன்னிப்பை நாம் வெளிக்காட்டுவோம். ஆண்டவர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வழியாக இந்த சமூகத்தையும், இந்த திருச்சபையும், எதிர் வருகின்ற சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த தியானத்திலே நாம் நிலைத்திருப்போம். கடவுளாகிய ஆண்டவருடைய மன்னிப்பு நம் எல்லார் மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெயபாமி, எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு கூட உங்களை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட தகப்பனை நீர் சிலுவை அருங்கலின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியா உங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உங்கள் நன்றியோடு கொடுத்து இருக்கிறோம் சுவாமி. தேவாவியானவர் எங்களை பலப்படுத்தியிருக்காங்க தகப்பனை. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அவர்கள் 30, 60, 100 மாதிரி பலன் தந்து அவைகளின் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவையை கிருபை செய்யணும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கீர்த்தனை 58 முதல் 2 சரணங்களை பாடும். அவன் இருதயத்தை பார்க்கிறான்.
அவன் தன்னை தாழ்த்துகிறான். எப்பொழுதும் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவன் கள்வனாய் இருந்த போதும், அவன் அதற்கேற்ற தண்டனையை அடைந்த போதும் அந்த இறுதி நேரத்திலேயே தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் இன்னொரு புறத்தில் இருந்த கள்வனோ பரிகாசம் பண்ணி நிந்திக்கிறான், நீ உண்மையான தெய்வமானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று நிந்திக்கிறான். ஆனால் இவனோ தன் மனதில் குத்தப்பட்டவனாய் அன்று ராம் முழுவதும் அந்த முந்தைய நாள் ராம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து கொடுமையான சித்திரவதை பட்டும் தாங்கனா வேதனையை அடைந்தும் மறு உத்தரவாக அவர் எந்த மறுமொழியும் கூறவில்லை. அத்தனையும் பொறுமையோடு சகித்து கொண்டார். அதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் இத்தனை கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாது. உண்மையாலுமே இவர் தெய்வ குமாரனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இத்தனை பாடுகளையும் பொறுத்து கொண்டு அவருக்கு துரோகம் செய்தவர்களையும் கொடுமை செய்தவர்களையும் கூட மன்னிக்கும்படியாக பிதாவிடத்தில் மன்றாடுகிறார். அவர் உடல் அளவில் காயங்கள் பட்டிருந்தாலும் மனதளவில் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் பிதாவின் இடத்தில் மன்றாடுவதை அந்த மனிதர் பார்த்திருக்கலாம். பார்த்துவிட்டு இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கக்கூடும் என்று மனதிலே ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருப்பான். நாம் முழுவதும் துன்பப்படுத்தியும் இவர் அன்பாகவே இருக்கிறாரே, அப்பொழுது உண்மையாக இவர் தேவனுடைய குமாரனாக இருந்திருப்பார் என்று தன் மனதிலே சிந்தித்து பார்த்து அவன் தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறான். முதலாவதாக தன்னை தாழ்த்துகிறான். ஓ, நான் பண்ணின கெடுதல்களுக்காக இந்த தண்டனை எனக்கு வந்தது. ஆனால் இவரோ கெடுதல் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இத்தனை தண்டனைகளையும் அனுபவித்துக் கொண்டு இந்த மக்களிடம் அன்பாவாகவே இருக்கிறாரே என்று தன் உள்ளத்தில் குத்தப்பட்டவனாய் தன்னைத்தானே தாழ்த்தி தேவனிடத்தில் கேட்கிறான். தேவனே, உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னையும் நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அப்பொழுது கருணையே உருவான ஆண்டவர் ஒருவேளை உடல் அளவில் காயப்பட்டிருந்தாலும் மனதில் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் தேவ ராஜ்யம் சந்தோஷப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. மனதிலே சந்தோஷப்பட்டவராய் இறுதி நேரத்திலும் கூட அவன் செய்த காரியங்கள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. அவன் மனதை மட்டும் நோக்கி பார்த்து அவனுக்கு இறங்குகிறான். இறங்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று உயர்ந்த வார்த்தையை அவனுக்கு கூறுகிறார். இவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்பொழுது கூட மக்கள் நாம் வந்து இந்த சூழ்நிலையை வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மை சுற்றிலும் எவ்வளோ ஒரு சூழ்நிலை கடினமான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, உலகம் எப்படி போய்கொண்டிருக்குமோ என்று உலகத்தின் சூழ்நிலையை பார்த்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி போகுமோ என்று தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். நாம் என்ன பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று அறிக்கையிட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை முழுவதும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு முழுவதும் நம்மளை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த கல்வனுக்கு அந்த சிலுவையில் சொன்ன வார்த்தையை நிமித்தம் நம்மை விடுவித்து காத்து தப்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். இந்த வார்த்தை இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பூமியின் காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதே நம்முடைய வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, அதே போல சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை தாழ்த்தி தேவனே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீ எங்களையும் நினைத்து கொள்ளும் என்று நம்ம வேண்டும்போது, முழு இருதயத்தோடும் வேண்டும்போது கண்டிப்பாக அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டாம். நம்மை படைத்த அவரையே நோக்கி பார்ப்போம். நமக்காக ரத்தம் சிந்தின, சிலுவையில் ரத்தம் சிந்தின அவரையே நோக்கி பார்த்து தாழ்மையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் இருக்கும் இயேசுவை நீ பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பாவின் இயேசுவை அனுதினமும் நோக்கிப்பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்ப
அப்பா உன் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். சொல்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உனக்குள் இருக்கும் இயேசுவை நீ பார். எனவே சூழ்நிலை ஒன்றையும் பார்க்காமல், இந்த சூறாவளி இருந்தாலும் அதை பார்க்காமல், நமக்குள் இருக்கும் இயேசுவை, நமக்காக பாடுபட்டு மறைத்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்குதே என்ன கந்தான் தூய தாங்குதில்லை முகந்தான் பூங்காவிலே கணி தேங்கி நீர் மன்றாட ஓங்கியே உதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு எங்குதே என்ன கந்தான் பெரியவர்களின் மூன்றாம் வார்த்தைக்காக நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு வார்த்தைகள் என்றோடு பேசியிருக்கிறது ஆண்டவரே. இரண்டு வார்த்தைகளும் என்ற உள்ளத்தை தொட்டிருக்கிறது சுவாமி. மூன்றாவது வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தை பேசுகிற அடியேனை நீர் நிரப்பும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கை வந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ பிரசனத்தினால் அனந்த கடந்து வர கருவி பாராட்ட வேண்டுமாய் குடிச்சு வைக்கின்றோம். காலம் கடந்து நிற்கணும் சாமி. எத்தனையோ பெரிய வழிகள் நிலைங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றையும் பிரயோஜனப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டிலே ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் உலகத்தில் பேச வேண்டுமாய் குடிச்சு வைக்கின்றேன் ஆண்டவரே. நாங்கள் மக்களாக வந்திருக்கிறோம். உம்முடைய மனாவை கேட்டு கடந்து சில கருவி செய்ய இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அவன் நாடு ஜெபித்து நல்ல தகுப்பினை ஆமே. மூன்றாவது வார்த்தைக்காக பரிசுத்த யோவானிலிருந்து நற்செய்தியிலிருந்து நாம் வாசித்து கேட்போம். பரிசுத்த யோவான் 19 வசனங்கள் 25 தொடங்கி 27 வரை வாசித்து நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்லுகின்றேன். இயேசுவின் சிலுவின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயப்பா மரியாளரும் மதுரேனா மரியாளரும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கிய ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவனை கண்டமாய் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துக்கள் மாணவர்களே, கடந்து போன காலங்களிலே நாம் இது வார்த்தைகளை குறித்து சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய அன்பானவர்கள் மறைத்து போனால் மறைக்கிற நேரத்தில் அப்பா என்ன பேசினார், கடைசியாக என்ன சொன்னார் என்று சொல்லி நம்முடைய உறவின் மக்கள் வந்து அவர்களுடன் நம்மை கேட்பதை பார்க்கிறோம். ஒரு உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். நம்ம உண்டாக்கின ஆண்டவர், நம்மை ஜீவனோடு நால்வரை வழி நடத்தின ஆண்டவர், இப்பொழுது இரண்டு வார்த்தைகள் நிறைவேற்று மூன்றாவது வார்த்தை கடந்து போகும் பொழுது எத்தனை மக்களை நாம் நம்முடைய தாயாக சகோதரியாக தகப்பனாக ஆதரவற்ற பிள்ளைகளை நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி துவைத்தவராக துயரத்தின் மேல் அதிகாரமுடையவராக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தாயும் அன்பான சிசினை மறைத்து இருவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்ச்சி நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். அன்பான தாயை நோக்கி அதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி இந்த உலகத்திலே நான் யாரையும் தனிமையிலே விட்டுச் செல்வதில்லை, அதற்காக நான் வரவில்லை, உலகத்தில் உங்களை மீட்டெடுப்பதற்காகவும் உங்களை வாழ வைப்பதற்காகவும் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய வேலை முடிந்தது என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சீசனிடத்திலும் தன்னுடைய தாயினிடத்திலும் சொல்லி அவர் விட்டுச் சென்றிருக்கின்றார்.
சுதந்திர போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்தில் 1943 மகாத்மா காந்தியடிகள் ஒரு முறை சிறைச்சாலைக்கு செல்கிறார். அவர் சென்ற பொழுது சிறை வாகன் அவரை அழைத்து அவருடைய மார்பிலே உதைத்து அவரை சிறைச்சாலைக்குள்ளாக அனுப்புகிறார். ஒரு 10 கடந்து மீண்டும் ஒரு கடிதம் வருகிறது, காந்தியடிகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது காந்தியடிகள், ஐயா நான் போகிறேன், ஒரு பரிசு கொடுத்து நான் கொடுத்து செல்கிறேன் என்று சொல்லி அந்த வாடனத்தில் சொல்லுகிறார். அந்த வாடன் ஓ நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உள்ளே போய் 2 செருப்பை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வாடனத்தில் கொடுக்கிறார். ஐயா இதை போட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் ஆச்சரியப்படுகிறார், தன்னுடைய கால்களில் போடுகிறார், ஆச்சரியப்படுகிறார், எப்படி ஐயா என்னுடைய காலுக்கு கரெக்டாக இந்த செருப்பு இருக்கிறது என்று சொல்லி. நான் சிறைச்சாலைக்கு வரும்பொழுது நீங்கள் என்னை மாட்டிலே உதைத்தீர்கள், அதை நான் அளவெடுத்து கொண்டு இந்த 10 இந்த செருப்பை தைத்து உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய நன்றியர்களை இதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த உடனே அவர் உள்ள உடைந்து போகிறது. கிறிஸ்தவத்திலே இல்லாத ஒரு அன்பு, ஆண்டவரிடத்திலே இல்லாத ஒரு அன்பு, ஒரு நாட்டுக்காக நாட்டின் மக்களுக்காக இவ்வளவு இறங்கி வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி, நான் கிறிஸ்தவன், இந்த சிறையிலே ஒரு அதிகாரியாக இருந்தேனுடைய அன்பாக இருக்கவில்லை என்று சொல்லி அவன் மனமுடைந்து, இன்றிலிருந்து நான் இந்த சிறைச்சாலையில் யாரையும் அடிப்பதில்லை என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்கிறான். அன்பானவர்களே, கிறிஸ்துவர்களாகி நாம் எந்த நிலைகளில் இருக்கிறோம்? அன்பான பெற்றோரை மறந்து விடுகிறோம், பிள்ளைகளை மறந்து விடுகிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். அநேக ஆதரவற்ற நிலையிலே, ஆதரவற்ற இல்லங்கள் தோன்றி பல நிலைகளில் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதற்கு முன் உதாரணமாகத்தான் அந்த அன்பான சிசுனையும் அந்த தாயையும் அழைத்து, நீ யாருக்கும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு ஒரு மகனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், உன்னுடைய மகனை நான் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறேன், உன்னை பார்த்து கொள்ள ஒரு மகனை தந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த தாயை அழைத்து சீசனிடத்தில் கொடுக்கிறார். ஒரு மாற்றம் இல்லை, ஒன்றும் சொல்லவில்லை. சீசன் அவரை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, சற்று நேரம் இப்பொழுது நான் இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கடவுள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறி முடிகிற காலமாக இருக்கிறது. ஒருவேளை நான் இப்படி சிந்திக்கிறேன், ஆண்டவருடைய வருகை நம்முடைய காலத்திலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், நான் வருகிற காலங்களிலே இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், காட்டு மிருகங்கள் வீட்டிற்கு வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கொரோனா என்ற வைரஸ் இந்த உலகத்திலே தோன்றி நம்மை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. மிக வேறுவே அழிவை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை கடவுள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்பொழுது நான் எந்த நிலையிலே இருக்கிறேன்? நண்பான பெற்றோரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கத்திலே இருக்கிறேனா? ஒருவேளை இந்த காரியங்களை எல்லாம் இந்த வெளி உலகத்துக்கு, கடவுளை அறியாதவனுக்கு, கடவுளை அறியாத பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு நீ சொல்லுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அல்லது என்னுடைய பெற்றோரை நான் விளைக்க விட்டு, என்னுடைய உறவின் மக்களை நான் விளைக்க விட்டு நான் இருக்கிறேனா என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பு மிக உன்னதமான ஒரு அழைப்பு. யாரும் இந்த உலகத்திலே இல்லை, அநாதைகள் இல்லை, ஆதரவற்றவர்கள் இல்லை என்று சொல்லி கடவுள் நம்மோடு ஒப்புரவாக ஒரு அழைப்பு. அதற்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நோயினாலே எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாம் கிறிஸ்துவர்களாக இன்றைய நாளிலே என்ன செய்கிறோம், என்ன செய்ய என்னால் முடியும்? ஒருவேளை பணமில்லை, காசில்லை, என்னத்தை கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கியிருக்கலாம். யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு முடமான மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவன் அவர்களிடத்தில் ஏதோ பெரிதாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆனால்
இதனாலே ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெருப்பு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலக மக்களுக்காக, இந்த உலகத்திலே அனாதியாக விட்டு சென்ற அந்த குரானாவிற்காக ஜெபியுங்கள். அதன் மூலமாக அனாதியாக்கப்பட்டவர்களுக்காக இந்த சத்தியம் போய் சேரட்டும். கடவுள் தான் உண்மையானவர், ஆண்டவர் தான் இந்த உலகத்தை நேசிக்கிறவர், ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் அருளை செய்கிறவர் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறனுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறனை நம்மோடு அழைத்து இந்த ஆண்டவருடைய அன்பை, தியாக அன்பை பிறனுக்கு சொல்லுகிறவனாக இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆலயத்திலிருந்து நாம் செல்லுகிற பொழுது மிக உன்னதமான ஒரு அன்பை ஆண்டவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மக்களுக்காக நான் என்னத்தை செய்வேன் என்பதை பார்க்கிறோம். நான் ஆண்டவரையே அன்பை இந்த மக்களுக்காக சொல்லப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அன்பின் மனத்தை ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களை அணைத்துக் கொள்வோம். மற்றவர்களை நம்முடைய பிள்ளைகளாக, தாயாக, தந்தையாக ஏற்றுக்கொள்வோம். கடவுள் அப்படிப்பட்ட நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு தந்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜபம் செய்வோம். பொதுவாக இதில் இரண்டு வகையான தன்மைகளை நாம் காண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வீக தன்மையும் இருந்தது, மனித தன்மையும் இருந்தது. என்னை பொறுத்த வரையில் இந்த வசனத்தில் அவருடைய தெய்வீக தன்மையை மனித தன்மை மேற்கொள்வதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏனென்னை கைவிட்டேன், நான் உன்னுடைய கருத்தனை எல்லாவற்றையும் ஒப்புவித்திருந்தேனே, என்னுடைய வழியும் வேதனைகளையும் கூட நான் தாங்கியிருந்தேனே, உண்மையே நான் நம்பியிருந்தேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் அனுமதித்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த விதமான கடினப்பாடுகளையும் கஷ்டத்தையும் இந்த விதமான சிலுவை மரணத்தை என்னுடைய வாழ்வில அனுமதித்தீர் என்று ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கின்ற வசனமாக இதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி
கேள்வி கேட்கின்ற வசனமாக அல்லது மொழியாக பார்க்கிறேன். ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்வில் நான் எத்தனையோ ஏழை எளிய மக்களை நான் மேற்கொள்ள வேண்டுமே அல்லது காப்பாற்ற வேண்டுமே அல்லது அவங்களுடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்ய நான் விளைந்திருந்தேனே, ஏன் என்னை கைவிட்டீர் சுவாமி? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மட்டுமல்ல இந்த மனு குலத்தினுடைய அல்லது ஓரம் கட்டப்பட்ட இந்த உலகத்திலே மாற்றினை சென்று சொல்லுவார்கள், ஒடுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட மக்களின் சார்பாக நின்று அவர் பேசுகிறார். பல நேரங்களில் இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கடினப்பாடுகளிலும் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற கேள்வியாகத்தான் இந்த மொழியை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டேன்? பல பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற அல்லது எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டேன்? உண்மையே நான் நம்பியிருந்தேனே அல்லது உண்மையே நான் பற்றியிருந்தேனே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினப்பாடுகளை ஏன் அனுமதித்தீர் என்று கேட்கின்ற கேள்வியாக இதை பார்க்க முடிகிறது. பெரிய மாணவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வில் அந்த மனித தன்மையை அதிகரித்து அவருடைய வழியும் வேதனைகளின் உச்சத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவதாக நாம் பார்க்க முடியும். ஏன் என்னை கைவிட்டீர் சுவாமி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் இந்த உலகத்திலே பல்வேறு நன்மைகளை செய்கிறவராகவே இருந்தார். பல்வேறு விதமான ஒரு நற்காரியங்களை புரிகிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இன்னும் அநேக நன்மைகளை நான் செய்திருப்பேனே, இன்னும் அநேக மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனே, என்னுடைய வாழ்வில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லது ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அனுமதித்தீர் கடவுளே என்று கடவுளை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் அன்னை தெரசாவை ஒரு செயின்ட்டாக மாற்ற முடியும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர் மெசியாவாக ஆண்டவராக அவர் உயர்த்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இதை நான் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் சிறந்த இறையிலால போன் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் டிசேபிள்ஷிப் என்கின்ற ஒரு புத்தகத்தில் அவர் இவ்வாறாக எழுதுகிறார். அதாவது அவருடைய பல்வேறு கடின பாடுகளுடைய மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. போனாஃபுடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளை ஆண்டவரோடு ஒத்து போகிறதை நாம் பார்க்க முடியும். இருவரும் கடின பாடுகளுடைய அதாவது கொடூர மரணத்தினாலே இருந்தவர்கள். இருவரும் இளம் வயதிலே தன்னுடைய வாழ்வை ஒப்புவித்தவர்கள். இருவரும் தன்னுடைய வாழ்வை பிறருக்காக ஒப்புவித்தவர்கள். இருவரும் பல்வேறு விதமான கொடூரங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்வை இழந்தவர்கள். இப்படிப்பட்ட நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை கடவுள் அதை என்ன செய்கிறார் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற இந்த உற்சாகம், அதாவது எப்படியாவது இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடவுள் உணர்ந்து ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை உயிர்க்கின் வழியாக கொடுக்கிறார். அது எதை காட்டுகிறது என்றால் இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்கள் மீது அன்பையும் கரிசனையும் அல்லது அர்ப்பணிப்போடும் ஒப்படைப்போடும் பணி செய்கிற மக்களுக்கு அல்லது கடவுளையே தஞ்சமாக கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு நாளும் மரணம் என்பது அது முடிவல்ல. மரணத்தை கடவுள் ஒரு நாளும் விரும்புவதல்ல, மாறாக மரணத்திற்கு அடுத்த மீண்டும் ஒரு வாழ்வை உயிர்ப்பின் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் கொடுத்தது போல இன்று நமக்கும் கடவுள் அப்படியான ஒரு வாழ்வை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை திருமொழி நம்முடைய வாழ்விலே பல நிலைகளிலே கிரிக செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்பின மக்கள் ஒரு நாளும் கைவிட்டதில்லை, கடவுள் ஒருபோதும் நம்மையும் கைவிடுவதில்லை. இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அல்லது பல்வேறு சூழல்களிலே கடினப்பாடுகளை கஷ்டத்தில் சிக்கின மக்களாக இருந்தாலும் கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை.
சிலுவை நமக்கு கொடுக்கின்ற ஒரு மீட்பின் வார்த்தையாக இருக்கிறது. கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பல்லோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானிப்பதற்காக எங்களை நீர் அழைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 56 கீர்த்தனை, உருகாயோ நெஞ்சமே என்ற பாடலில் முதல் சரணத்தை மட்டும் பாடுவோம். சொன்ன பொழுது
வறண்ட சரீரத்தின் உச்சகட்ட வேதனையை அடைந்தார். வனாந்திரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்கின தேவன், கற்பாறையை நீரூற்றாக உண்டாக்கின தேவன் இன்று தன் சொந்த குமாரன் தாகத்தினால் தவிப்பதை பார்த்து அமைதி காக்கும் பொழுது தன் கைவிடப்படுதலை கோர வடிவிலே உணர்கிறார். தனிமையின் கோர வடிவை அந்த நேரத்தில் தன் மனதளவில் உணர்கிறார். சரீரத்திலும் மனதிலும் அவர் அடைந்த வேதனை சொல்லி முடியாதது. இது இன்று நம்முடைய தாகம் என்ன? சரீரத்திலும் மனதிலும் அனுபவிக்கும் பாடுகள் என்ன? அவைகள் ஒன்றும் நம் ஆண்டவருக்கு புதிதல்ல. ஏனென்றால் அதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனாக அவதரித்து தன் சரீரத்திலும் மனதிலும் அறிந்து உணர்ந்து அவர் ரத்தத்தினால் விடுதலை தர காத்திருக்கும் இயேசுவிடம் செல்வோம். நம் தாகம் அவர் அறிகிறார், நம் வேதனை அவர் உணர்கிறார், அவர் விடுதலை தருகிறார். இரண்டாவதாக, நமக்கு மீட்பை அளிப்பதற்காக வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறார். முதலாவதாக நமக்கு மீட்பை அளிப்பதற்காக தாகம் அடைகிறார். இரண்டாவதாக நமக்கு மீட்பை அளிப்பதற்காக வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறார். யோவான் 19:28 இதமாய் நாம் காண்கின்றோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சங்கீதம் 22:15 இவ்விதமாக சொல்லுகிறது, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இரண்டாவதாக சங்கீதம் 69:3-21 இவ்விதமாக சொல்கின்றன, நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவர் உயிர்த்தெழுதல் வரை அவரது வாழ்வு முழுவதும் வேத வாக்கியங்களோடு பின்னி பிணைந்ததாகவே இருக்கின்றது. வேத வாக்கியங்களை நிறைவேறுதலாகவே அவருடைய வாழ்வை நாம் காண்கின்றோம். அவருடைய பிறப்பு மத்தேயு 1:22-23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் என்று எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றவே இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் அவருடைய வளர்ப்பின் போதும் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதை நாம் அழகாக காணலாம். மத்தேயு 2:15-21 அதை நாம் காணலாம். ஏரோதிற்கு பயந்து எகிப்திற்கு தப்பி ஓடுகிறார்கள். சில காலம் சென்ற பின்பு ஏரோது மறித்ததை கேள்விப்பட்ட பின்பு யோசேப்பு மரியாள் இயேசுவானவர் 3 எகிப்திலிருந்து வருகிறார்கள். 15 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறது. மேலும் 23 இயேசு நாசரேத்திலே வளர்கிறார். 23 சொல்கிறது, நான் நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படியாக அவர் வாழ்க்கை முழுவதுமே வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. மேலும் வனாந்திரத்திலே தேவன் 40 சோதிக்கப்படும் பொழுது, 40 ஆண்டவரோடு தனித்திருக்கும் பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். அப்பொழுது பிசாசு கொடுத்த சோதனைகளை அவர் வேத வாக்கியங்களை மூலமாகவே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே விசுவாச பிரமாணத்தை கூறுகையில் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக 3 உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுதல் வரை அவருடைய வாழ்க்கை வேத வாக்கியங்கள் நிறைவேறுதலாகவே காணப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், வேதத்தில் கொடுத்த கட்டளைகள் வாழ்வு முறைகளோடு ஒருமித்து காணப்படுவதற்கு ஒரு வாழ்வை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு வேதத்தில் அவரை குறித்து சொன்ன அனைத்தையும் தன் வாழ்வில் நிறைவேற்றினார், நிறைவேற ஒப்புக் கொடுத்தார். பாடுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வேத வாக்கியங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதன் முடிவாய் தேவன் மகிமிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்.
மறுகரையில் நித்திய நித்தியமாய் நம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இன்று வேதத்தின் வழியில் நடக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம் இறுதியாக நமக்காக தாகத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கொண்டு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து வியாதி வறுமை பாடுகள் வேதனைகளின் சக்தியிலிருந்து நம்மை விடுவிக்க காத்திருக்கும் பரமனுக்கு வேதம் காட்டும் பாதையில் நடந்து பரிசுத்தமான வாழ்வு மூலம் நமது வாழ்வை அவருக்கு காணிக்கையாக்குவோம். முப்பதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நுழைந்த ஆறாவது திருமொழி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19:30. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19:30. இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆறாவது திருமொழியாக முடிந்தது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இது மூன்று வகையான நபர்கள் இந்த மொழியை சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சகாப்தம் முடிந்தது என்று சொல்லி அங்கே இருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் ஆசாரியர்களும் அவரை சார்ந்த எல்லாரும் என்ன சந்தித்தார்கள் என்றால், இனிமேல் இயேசுவுடைய சகாப்தம் முடிந்தது என்று அவர்கள் கருதினார்கள். இனிமேல் ஆண்டவர் இயேசு என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்தது என்று அவர்கள் கருதினார்கள். ஆம் பிரியமானவர்களே, மற்றும் ஒரு கூட்டம் ஒன்று சொன்னது, அது விசுவாசிகளும் ஆண்டவருடைய சீடர்களுடைய வாழ்களும் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஐயோ
இயேசுனுடைய வாழ்வு முடிந்தது என்று அவர்கள் கருதினார்கள். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார், தான் வாழ்க்கை முடிந்தது என்று அங்கே சொல்லுகிறார். இந்த மூன்று நபர்களுக்கும் இருந்த வேறுபாடு, அல்லது இந்த மூன்று நபர்கள் என்ன நிலைமையிலே முடிந்தது என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முடிந்தது என்று அங்கே பிலாத்துவும் பிலாத்துவை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்வது எப்படி என்றால் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், இனிமேல் ஆண்டவர் என்கின்ற அல்லது இயேசு என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் இந்த உலகத்திலே இருந்து அவர் சென்று விட்டார், அல்லது இந்த உலகத்திலே அவருடைய சகாப்தம் முடிந்தது என்று அங்கே மகிழ்ச்சியோடு ஒரு கூட்டம் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூட்டம் முடிந்தது என்று சொன்னார்கள். அது யார் என்றால் அங்கே விசுவாசிகளுடைய கூட்டம் அங்கே சொன்னது முடிந்தது என்று அவர்கள் துக்கத்தோடு அங்கே சொல்லுகிறார்கள். ஐயோ, ஆண்டவரை நம்பியிருந்தோமே, ஆண்டவரை நினைத்திருந்தோமே, ஆண்டவருடைய வாழ்க்கை இப்படி முடிந்து போனதே என்று அங்கே விசுவாசிகளும் சீடர்களும் அங்கே துக்கத்தோடு சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மிகுந்த ஏக்கத்தோடு ஒரு வெற்றியின் முழக்கமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். இதோ இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வை, இப்படிப்பட்ட மக்களுடைய அநேகமான வாழ்க்கை நிலைகளை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவையிலே அவர் சொல்லுகிற இந்த முடிவு என்பது அது முடிவல்ல, மாறாக அநேக மக்களை அந்த வார்த்தை எழுப்பியதாக நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் பிதாவின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய வாழ்வுக்கு முடிவாக அமைந்ததல்ல, மாறாக துவக்கமாக அந்த சிலுவையிலே அமைந்தது. நாமும் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்க்கை இன்று முடிந்ததைப் போல அவர்கள் உணர்கிறார்கள். ஆம், அவர்கள் பிரச்சனையாலும் போராட்டத்தினாலும் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் கஷ்டத்தினாலும் போராட்ட வேதனையினாலும் அவர்கள் சிக்கி தவிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் இன்றைய தினத்தில் இந்த கொரோனாவினாலே கிட்டத்தட்ட 100,000 உட்பட்ட மக்கள் அல்லது மேற்பட்ட மக்கள் மறுத்து போயிருந்தாலும் அங்கே எத்தனையோ அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் போனாலும் இந்த உலகமே முடிந்தது என்று ஒரு கூட்டம் மக்கள் நினைத்தாலும் இது முடிவாக அல்ல, மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை முடிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை துவக்கி வைப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவர் ஒருவர் உண்மையாக விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவருடைய வாழ்வுக்கு முடிவு என்பது இல்லை. அவருடைய வாழ்வுக்கு ஆண்டவர் துவக்கத்தை கொடுக்கின்ற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். இயேசுவின் சீடர்களுடைய வாழ்வையும் அப்படித்தான் அமைந்தது. இயேசுவின் சீடர்களும் ஐயோ, இப்படி இயேசு என்கின்ற மிகப்பெரிய மெசியா உடைய சகாப்தம் முடிந்து போனதே என்று அவர்கள் கருதி இருந்தாலும் அவருடைய உயிர்ப்பு அந்த சீடர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மாற்றமாக, துவக்கமாக, அல்லது மிகப்பெரிய திருச்சபைகளுடைய ஆணவமாக அமைந்தது. ஆம் பிரியமானவர்களே, திருச்சபைக்கு இந்த லாக்டவுன் என்பது கூட அது முடிவாக பார்க்க முடியாது, மாறாக இது ஒரு மிகப்பெரிய உலக மாற்றத்திற்கான அல்லது திருச்சபைகளுடைய மாற்றத்திற்கான முன்னோட்டமாக இதை நாம் பார்க்க முடியும். அல்லது பல விசுவாசிகளுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நாம் ஒரு நாளும் கருதக்கூடாது, மாறாக பல விசுவாசத்தினுடைய வாழ்க்கையிலே பல விசுவாசத்தினுடைய துவக்கமாக இந்த நிலை அமைந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, சிலுவை என்பது அது முடிவின் சின்னமல்ல, சிலுவை என்பது அது முற்றுப்பெறுதலுடைய சின்னமல்ல, மாறாக சிலுவை என்பது அது உருவாக்குதலின் சின்னம், சிலுவை என்பது மீட்பின் சின்னம், சிலுவை என்பது அது அன்பின் சின்னம், சிலுவை என்பது ஆச்சரியத்தினுடைய சின்னம், சிலுவை என்பது எத்தனையோ பிரச்சனை போராட்டங்களோடு வாழ்வை முன்னெடுத்துச் செல்கிற மக்களுடைய வாழ்வுக்கு அது முடிவின் சின்னமாக அல்ல, மாறாக ஆரம்ப
ஆரம்பிக்கிற அல்லது துவக்கத்தின் சின்னமாக இருக்கிறது. இந்த சிலுவையை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. இந்த சிலுவை அநேக மக்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நீங்களும் நானும் இந்த சிலுவையின் அடிக்கு வர ஆண்டவர் நம்மை அடைத்து கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் சிலுவையினுடைய அடிக்கு அல்லது சிலுவை அண்டைக்கு வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வு முடிவாக அல்ல, மாறாக புதிய ஆர்வமாக அமையிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வையும் உங்கள் விலையாக இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையும் இந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையும் ஆரம்பிப்பாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொடுத்த ஆறு வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி கத்தாவே. எழாத வார்த்தை ஆண்டவரே அடியாளை மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அம்மை இயேசு சிலுவையில் முடிந்த ஏழாம் வார்த்தை லூக்கா 23:46. இயேசு பிதாவே உங்களுடைய கைகளில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இன்று கூட யூத மார்க்கத்தார்கள் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை தங்களுடைய இரவு ஜபத்தில் கட்டாயம் இந்த வார்த்தையை சொல்லிதான் ஜபிப்பார்களா? பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு ஜபம் பாருங்கள். ஒருவேளை அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் கர்த்தருடைய கரங்களில் அழகாய் அந்த ஆவி வீச்சிருக்கும் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் கர்த்தர் ஆறாவது வார்த்தையில் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று நம்பிக்கை அற்றவராக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ரகசியம் இல்லை. இந்த ரகசியம் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை நம்மளால் மாற்ற முடியும். ஜபன்ற ஒரு இது அந்த ரகசியம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற முடியுன்ற ஒரு ரகசியத்தை அவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். பிதாவே நம்முடைய கைகள் என்னை நாமியை ஒப்புவிக்கிறேன்ற ஒரு வார்த்தை, ஏழாவது வார்த்தையும் ஜபம், முதலாவது ஒரு வார்த்தையும் மன்னிப்பின் ஜபம். இந்த வார்த்தையின் மூலமா அவர் நமக்கு கற்றுக்கொள்கிற காரியம் ஜபம். ஜபம் எல்லாவற்றையும் செய்ய வல்லது. யூத குலமே காப்பாற்றப்பட்டது எஸ்தரின் ஜபத்தினால். எஸ்தருடைய ஜபத்தினால் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. தானியேலோட ஜபத்தினால் சிங்கத்தின் வாயை கட்ட முடிந்தது. பவுலும் சீலமும் ஏறெடுத்த ஜபத்தினால் திரைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு அவருடைய கரங்களில் கைகளில் கட்டப்பட்டு இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்று நம்ம தெரிந்து கொள்ளும். ஸோ ஜபம் எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லது என்பதை அவர் நமக்கு ரகசியமாய் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இரண்டாவதாக பிதாவினுடைய கைகளில் நான் யோசிக்கிறேன். இந்த வார்த்தை ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதக்காரன் தாவீதால் உரைக்கப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 31:5. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை ஏன் கர்த்தர் யூஸ் பண்ணணும்? ஏதோ எத்தனையோ வார்த்தையில் அவரை யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் நம்மளுக்கு உறுதிப்படுத்திட்டு செஞ்சிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாகுதுன்ட்டு நமக்கு இன்னொரு காரியம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் உள்ள வார்த்தை, அது நித்தியமானது என்பதை நம்மளுக்கு மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அந்த ஏழாவது வார்த்தையின் மூலமாக ஒருமுறை நான் இவ்விதமாய் ஒரு பத்திரிகையில் ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி அமெரிக்க தேசத்திலே இருபுறமும் கைகள் கட்டப்பட்டிருக்க அந்த கயிற்றின் மேல் ஒரு மனிதர் ஒரு பெரிய கம்பை தூக்கி கொண்டு நடந்து சென்றாராம். எல்லாரும் அந்த சுற்றி நிற்கிறவருடைய மனதில் எல்லாவற்றிலும் திக்கு திக்க இருந்ததாம். அந்த மனிதர் தான் சொன்ன விதமாய் அந்த
கம்பை லாபகமாய் பிடித்து கொண்டு கயிற்றின் மறுமுனைக்கு கொண்டு போய் சேர்த்தாராம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை தூக்கி கொண்டாடினார்கள். அப்பொழுது தூக்கி கொண்டு நிற்கும் போது அந்த மனிதர் சொன்னாராம், இப்பொழுது இந்த கம்பிற்கு பதிலாக உங்களில் ஒருத்தரை நான் தூக்கி கொண்டு இவ்விதமாய் நடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மனுஷர்களும் கொஞ்சம் பின்வாங்கி போனார்கள். அப்போது அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு சின்ன பெண் ஓடி வந்து அவருடைய கரங்களில் ஏறிக்கொண்டார்கள். அந்த மனுஷரும் தான் சொன்ன விதமாய் அந்த கைகளின் மேலே அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு கயிற்றின் மறுமுனைக்கு வந்து சேர்ந்தாராம். அந்த பெண் யாரும் இல்லை, தன்னுடைய சொந்த மகள். அந்த மகளுக்கு இருக்கிற விசுவாசம் அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. இப்பொழுது கூட நம்மளும் இத்தனையோ காலங்கள் இந்த வார்த்தைகள் ஏழு வார்த்தைகளையும் நம்ம நிறைய காரியங்களையும் நம்ம கற்றுக்கோம். அந்த நேரத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் நம்ம படித்திருக்கோம். ஆனாலும் இன்று கூட நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களால் பின்வாங்கி செல்கிறோமா, இல்லை அந்த சின்ன பிள்ளை போல அவருடைய கரணையில் நிற்கிறோமா என்பதை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். பிதாமணவர் தன்னுடைய சொந்த குமாரனை தன்னை நம்மையில் இருக்கிற அன்பின் காரணமாய் தன்னுடைய நேச குமாரனை நமக்காய் கொடுத்தார். பிலிப்பியர் 2:7 விழுதமாய் சொல்லியிருக்கிறது. பிலிப்பியர் 2:7 வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் ஆனார். தம்மைத்தான் அவர் வெறுமையாக்குறாரு. அவர் உலகத்தையே உண்டாக்கின தேவன்ங்க, ஆனா தம்மை வெறுமையாக்குறார். நம்ம நிரம்பி வழியும் பாத்திரமா இருக்கணும், நம்ம ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணுன்றக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை வெறுமையா இந்த உலகத்துக்கு அனுப்புறாருங்க. அடுத்தது அடிமையின் ரூபம் எடுக்கிறார். அவர் ராஜாதி ராஜாங்க, கத்தாதி கத்து, ஆனா அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம ராஜாங்களா இருக்கணும், நம்ம ராணிகளா இருக்கணும்ன்றக்காக அவர் நம்மை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புறாருங்க. அடுத்ததாக மனுஷ சாயலாய் மாறினார். முதலாம் மனுஷனாதான் தெய்வ சாயலால் உண்டாக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தெய்வ சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷனால் பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினால் பாவன்ற ஒரு விதையை விதைத்து நமக்கும் தேவனுக்குமான இடைவெளியை பெருசாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ஆதாம் ஏதாவது தோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ஆதாமும் ஏவாளும் கூட நம்முடைய தெய்வகுமார் மனுஷனும் மனுஷகுமாரனோட தெய்வகுமாரும் அழகா உறவாடிட்டு ஒரு ஃப்ரெண்டு போல சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல இடைவெளி உண்டாக்கினான் பிசாசானவன் கீழ்படியாமைன்ற ஒரு பாவத்தை விதைத்து. இந்த இடைவெளி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு கட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தத்தினால் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக பிரதான ஆசாரியம் மட்டுமே சரத்துக்குள்ள சென்று பாவம் மன்னிப்புக்கின்ற ரத்தத்தை பலியிட்டு காலங்கள் வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கும் தேவனுக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாகிச்சு. அந்த இடைவெளியும் கத்த சிலுவையில் முறியடிக்கிறாங்க. லூக்கா 23:45 இவ்விதமாக இருக்கிறது. தேவாலயத்தின் சிறை சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. நினைச்சு பாருங்க, நமக்கு ஒருவேளை அந்த சிறைச்சிலை எப்படி கிழிந்ததுன்னு மார்க்கில் போட்டிருக்குங்க. நடு பகுதியில் மேலிருந்து கீழே விழுந்து கிழிந்ததாமா, ஒருவேளை கீழேருந்து கிழிச்சிருந்தா நம்மெல்லாம் அநேக பேர் சொல்லலாம் இது வந்து மனுஷரால் கிழிக்கப்பட்டது, மனுஷரால் பிக்கப்பட்டதுன்னு ஒருவேளை மாற்று கருத்துக்களை கொண்டு வரலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அந்த திரைச்செடி மேலிருந்து கிழித்து நமக்கும் தேவனுக்கும் உண்டான இடைவெளி முற்றிலுமாய் நீக்கினார். அது மட்டும் இல்லைங்க, பிசாசானவர் நிறைய விதத்தில் எப்படியாவது இந்த சிலுவையில் அறையும் போது நம்ம வெற்றி சிறந்ததுன்றக்காக சிலுவையில் பல சூழ்நிலையிலையும் கிட்டத்தட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னொரு அதிகாரத்தையும் கர்த்தர் பிசாசானவர் கையில் கொடுக்குறங்க. அது என்ன அதிகாரம்னா யோவான் 10:18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அது இந்த அதிகாரத்தை ஒருவேளை அவர் கர்த்தர் இழந்திருந்தார், கொடுத்திருந்தா, பிசாசானவர் கொடுத்திருந்தா நம்ம இன்னைக்கு இருளின் பிள்ளைகளாய் மாறியிருப்போம். ஆனால் இந்த அதிகாரத்தை கர்த்தர் தன்னுக்குள்ள வைத்து அதிகாரம் உள்ளவரால் ஒரு ஜெயம் உள்ளவரால் தன்னுடைய ஆவி பிதாவின் கைகளில் கொடுக்கறதை நம்ம பார்த்துருக்கோம். ஏசாயா தீர்க்கதரிசி 25:8 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிறார். அந்த தீர்க்கதரிசி உரைத்த விதமாய் தன்னுடைய கடைசி வார்த்தையும் ஜெயமாய் கடைசி வார்த்தையும் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நமக்கு விற்று சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இரண்டாம் சம்பவங்களை இரண்டாம் வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு செல்ல போகிறோம். அதற்கு நாம் எப்படிப்பட்டவராக இருப்போம்? 1:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனோடு சத்தத்தோடு
தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து உங்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்னும் உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, நம்ம எதிர்கொண்டு போக, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்றது இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பயங்கரமான காலங்கள் இருக்கிறதுனால நம்ம கல்வாரி ரத்தத்திலே நம்மை பரிசுத்தம் பண்ணி பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை ஜெயத்தை பெற்றவர்களாய் வாழ்க்கையில் வாழ்வோமாக. ஆமே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் சிலுவையில நேரங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம் சுவாமி. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த நிறைவு பகுதிக்குள்ளாக நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். சிலுவை திருமொழிகள் என்னுடைய வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதமாக அமையவும், ஆண்டவரே அது பல நபருடைய வாழ்வில் அது மீட்பின் சின்னமாக இருக்கவும் நாங்கள் சிந்திக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை ஆட்கொள்ளும் இயேசுக்கு சுமன் சிந்திக்கிறோம் பிதாவே. ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஏழு திருமொழிகளை நாம் தியானித்தோம். இந்த மும்மணி தியானம் என்பது இது ஒவ்வொரு வருடமும் நாம் அனுசரித்து வருகிறோம். ஆண்டவருடைய வாழ்வில் இது நிறைவு வேலையாக அமைந்தது. கொடிய மனிதர்களால் கொஞ்சம் கூட மனம் இறக்கம் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்த திட்டம் வகுத்தது. மக்களை தூண்டி சங்கங்களை கூட்டி போர் வீரர்களை திரட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு நேராக ஒப்புக் கொடுத்தார்கள். சிலுவை என்பது அன்று அவமானத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தாரோ அப்பொழுதிலிருந்து அது இந்த உலகத்தினுடைய புனித சின்னமாக மாறியது. சிலுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. சிலுவை திருமொழிகள் நம்முடைய வாழ்விலே பேசப்பட்ட தெய்வீக திருமொழிகள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த சிலுவையினை தொங்கும் பொழுது அவரவர்கள் தாங்கள் பிறந்த நாட்களையும் பெற்றோர்களையும் அல்லது ஒரு கட்டத்திற்கு மேலாக கடவுளையும் அங்கே சாபம் விடுவது வழக்கம். ஆகவேதான் பல நபர்களுடைய நாவுகள் அந்த சிலுவையிலே அறுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சிலுவையிலே இதாகவே இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கிருக்கிற மக்களுக்கு முதன் முதலாக மன்னிப்பை வழங்கினார். பிரியமானவர்களே, அங்கிருந்த போர் வீரர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தினது. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அங்கிருந்த கூட்டம் அந்த மன்னிப்பின் வழியாக அங்கே கண்டது. ஆகவேதான் இந்த காட்சியை, இந்த மன்னிப்பை கேட்டவுடனே கல்வரிலே இருந்த ஒருவர் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது என்னை இந்த அடியேனை நினைத்தருளும் என்று அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே கெஞ்சுகிறார். முதல் ஆத்மா சிலுவையிலே இருந்து அந்த கல்வன் மனம் மாறுவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்வினைக்குரிய இறுதி நேரத்திலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பெற்றெடுத்த மரியாவை அங்கே நினைவு கூறுகிறார். நமக்கு இவையெல்லாம் ஒரு சவாலாக இருக்கிறது. தன் ஈஞ்செடுத்த தாயாரை தனக்கு மிகவும் அன்பாக இருந்த சீடனிடம் ஆண்டவர் ஒப்படைக்கிறார். ஒரு புதிய உறவுகளை இந்த சிலுவையின் அடியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய பாடுகளும் வேதனையும் அதிகரித்து கொண்டே போகும் பொழுது மரண வேலையினுடைய அல்லது மரண வேதனையினுடைய உச்சகட்டத்தை ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கைவிடப்பட்டதை போல அங்கே உணர்கிறார். என் தேவனே ஏனை கைவிட்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கதறுவதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, எனக்கு இந்த உலகத்திலே உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று ஆண்டவர் ஒருவேளை நினைத்ததை போல தோன்றுகிறது. இன்றும் இந்த உலகத்திலே ஆண்டவரே ஏனை கைவிட்டேன் என்று இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் துக்கத்தின் மிகுதியிலே போராடுகிறதை அல்லது புலம்புகிறதை நாம் காண முடியும். ஆனாலும் ஆண்டவராகிய கடவுள் ஒருபோதும் ஆண்டவரை கைவிடுகிற கடவுள் அல்ல. தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான தவிப்புகளும் ஏக்கமும் கண்ணீரும் வேதனையும் உடல் சோர்வு இவையெல்லாம் ஒன்றிணைந்து
அங்கே ஆண்டவருக்கு தாகத்தை ஏற்படுத்துகிறாங்க. பொதுவாக இந்த தாகம் என்று சொன்ன உடனே சிலுவையிலே இருக்கின்ற மக்கள் கதறும் பொழுது அருகிலே இருக்கிற போர் வீரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள். அது குடிக்கும் பொழுது அது ஒரு மயக்கமானம், குடிக்கும் பொழுது நினைவுகள் இல்லாமலே தான் மரணிப்பது அவர்களுக்கு தெரியாதபடியே மரணிப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கசப்பு கலந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் தாகமாக இருக்கிறேன் என்பது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய ஆன்மீக தாகத்தை, அதாவது தான் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனையோ கோடி ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படி பரிதவித்து கொண்டிருக்கிறதே என்று ஆண்டவர் சிலுவையிலும் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்துவதாகவே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்ய வேண்டிய அல்லது இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்ததினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிந்ததாக அல்லது இந்த உலகத்திலே தான் செய்ய வந்தது செய்து முடிந்ததாக இந்த உலகத்திலே அறிவிக்கிறார். ஆம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தன்னுடைய முடிவு நிச்சயத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு கூட்டு ஜனங்கள் மகிழ்ச்சியினே தெளித்தது. யார் பிலாத்துவும் ஏரோதுவும் அங்கே மற்றும் வேத பாரகர்கள் எல்லாரும் இயேசுவுடைய சகாப்தம் முடிந்தது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு முடிவல்ல, அது மிகப்பெரிய மாற்றத்திற்கான அல்லது மிகப்பெரிய வரலாற்றினுடைய ஒரு மாற்றத்திற்கான துவக்கமாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சிலுவை என்பது இந்த உலகத்திலே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை மீட்கும்படியாக அமைந்தது. இந்த உலகத்திலே தன்னை அனுப்பின கடவுளிடத்தில் ஆண்டவர் நிறைவாக தன்னுடைய உயிரை தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அனுப்பின நோக்கம், தன்னுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் இவை எல்லாவற்றையும் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறார். இதாகவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் சொல்லி தன்னுடைய ஜீவனை விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானம் என்பது கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட மற்றவர்களுடைய நலனுக்காக மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக மற்றவர்களையே அல்லது ஏழை எளிய ஜனங்களையே ஆண்டவர் நினைத்து கொண்டிருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை போல மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது மற்றவர்கள் இந்த சிலுவையின் அடியிலே ஒன்றிணைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்க போகிறோமா என்று நம்மை நாமே சிந்திப்போம். இந்த சிலுவை தியானம் என்பது ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருப்பதை நாம் நிச்சயம் நமக்குள்ளாக நாம் சிந்தித்துக் கொள்ளுவோம். கடவுள் உங்களையும் உங்கள் வழியாக பல மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த சமூகத்திலே ஏற்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சிலுவை திருமொழிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வருடத்தில் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள் என்று நாங்கள் ஆண்டவரை அறிகிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடிய நோயிலிருந்து இந்த உலகத்தினர் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றும் சுவாமி ஆண்டவரே சிலுவையிலே தொங்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்து மக்களுக்காக பரிதவித்தீர் என்று நாங்கள் அறிகிறோம். எப்பொழுதும் கூட ஆண்டவரே அவர்கள் சார்பாக நின்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஏழை எளிய ஜனங்களை நீர் காப்பாற்றும். இந்த உலகத்திலே இருந்து இப்படிப்பட்ட கொடிய கொள்ளை நோய்கள் போக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சிலுவை திருமொழிகளை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கண்டு கழித்து ஆண்டவரே இதை கண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஒரு உயிருள்ள சாட்சியாக சாட்சியின் மொழியாக ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலே ஊடுருவுகின்ற மொழியாக பேசப்படுகின்ற மொழியாக ஆண்டவரின் மாற்றும் மொழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்களை காத்துக்கொள்ளும் சிலுவையின் அண்டைகளை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தெய்வீக திருப்பாதங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவிய ஆண்டவர்களுக்கு சகல ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீங்காது நினைத்திருப்பதா.